ஏஞ்சல்ஸ் ஒரு கதாபாத்திரத்தை கதைகள்லையும் புராணங்களையும் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த உலகத்தில் உண்மையாக ஏஞ்சல்ஸ் இருக்கிறதான்னு கேட்டால் நம்மளில் பல பேர் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்டர்நெட்டில் ஒவ்வொரு நாளும் கிடைச்சுன்னா இருக்குது. அதில் உண்மையை நம்பப்படுற ஆதாரமும் சாட்சியமும் கொண்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் கேமராவில் சிக்கிய ரியல் ஏஞ்சலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சலின் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு ஃபோட்டோகிராஃபர் அங்கே உள்ள கிளைமேட் நல்லா இருக்குதுன்னு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அவர் எதர்ச்சியாக வானத்தை பார்க்குறப்போ மேகக்கூட்டத்துக்குள்ளே பறவை இனத்தை தவிர வேறு ஏதோ ஒன்று இருக்கிறத பார்க்குறாரு. அதை தன்னோட கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் அது மாயமாக மறைஞ்சு போயிருக்கு. இந்த வீடியோவை எடுத்த அந்த ஃபோட்டோகிராஃபர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எடுக்கிறது வரைக்கும் அந்த மேகக்கூட்டத்துக்குள்ளே நகர்ந்து போனது போல தான் இருந்துன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் வீடியோ எடுத்து முடித்ததுக்கப்புறம் அவர் அந்த வீடியோ பார்த்த பிறகு தான் இப்படி ஒன்று பதிவாக இருக்குதுன்னு அவருக்கே அப்போ தான் தெரிய வருது. இதை பார்த்த எல்லாருமே இது ரியல் ஏஞ்சல்ஸ் தான்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ரெண்டாவது பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சலின் ரஷ்யா. இது ரஷ்யாவில் இருக்க ஒரு டிவி சேனலில் லைவ் ஷோ பண்ணுறாங்க. திடீர்னு அவங்க பின்னால் ஒரு பிரகாசமான ஒளி தெரிகிறத கிளியராக ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த உமன்கோ அது தெரியவே தெரியலை. ஒரு கட்டத்தில் கேமராமேன் சொல்லி தான் தெரிய வருது. உடனே லைவ் ஷோவில் பேசதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கேமராமேன் அந்த பிரகாசத்தை தொடர்ந்து வீடியோ எடுத்துட்டுருக்காரு. இந்த வீடியோவில் பார்க்குற நமக்கு மட்டும்தான் ஒரு ஒளி போல் தெரிஞ்சிருக்கு. பட் அந்த உமன் அந்த கேமராமேன் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் மாதிரியான ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மூணாவது பார்க்க போகிறது ஏஞ்சலின் இந்தோனேஷியா. இந்த வீடியோ இந்தோனேஷியா ஒரு ஷாப்பிங் மாலில் வெளியே உள்ள சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த வீடியோவில் ஷாப்பிங் மாலுக்கு வெளியே ஏதோ ஒன்று வந்து போனது கிளியராக ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது பார்க்குறதுக்கு ரெண்டு ரெக்கையோடு இருந்துச்சு. ஆனால் அது பார்க்குறதுக்கு பறவை இனத்தை போல இல்லை. அதுவும் பார்க்குறதுக்கே பிரகாசமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பொய்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாப்பிங் மாலில் இருந்தவங்களாம் வருவது கூட கிளியராக ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துக்கு ஏன் இவங்க திடீர்னு வரணும்? இதை பார்த்து பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆனது ரியல் ஏஞ்சல் தான் பல பேர் சொல்லிட்டு வராங்க. நாலாவது இப்போ நம்ம பார்க்கப்படுறது என்னென்னா ஏஞ்சலின் ஸ்கை. இந்த வீடியோவில் ஒரு நபர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது விண்டோ சைடில் வானத்தில் ஒரு உருவம் மூவ் ஆகிறத பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதை தான் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறாரு. அப்போ அந்த உருவம் மறைஞ்சிருக்கு. இதை பார்த்த அவர் இதை உடனே இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணப்போ செம்ம ட்ரெண்டிங்லாம் வைரலாக மாறி இருந்திருக்கு. இது ஃப்ளைட்டில் தான் எடுக்கப்பட்டிருக்குன்னு கிளியராக தெரியுது. அது எப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃப்ளைட்டில் நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட விங்ஸ் அதில் கிளியராக தெரியும். வேறு இந்த வீடியோ எடுக்கப்பட்டது ரொம்ப உயரத்திலிருந்து தான்னு கிளியராக அதில் தெரியும். அஞ்சாவது நம்ம பார்க்கப்படுறது என்னென்னா ஏஞ்சலின் அசர்பைஜான். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ அசர்பைஜானில் உள்ள ஒரு பள்ளி வாசலில் தான் எடுக்கப்பட்ட வீடியோ. இது யாரோ ஒரு நபர் எதர்ச்சியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இது மாதிரியான ஒரு காட்சி சிக்கியிருந்திருக்கு. இந்த உருவம் அங்கே இருந்துன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க எல்லாருமே சகஜமான முறையில் தான் இருந்திருக்கிறாங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது கூட தெரியலை அப்படின்னும், எடுத்த பிறகு தான் பதிவான காட்சியை பார்க்கும்போச்சில் தான் இந்த உருவம் சிக்கியிருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அங்கே இருந்த எல்லாருமே இதை பார்த்துக்கிட்டு ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு சிலர் இதை அவங்க எங்களோட மத கடவுளில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆறாவதாக பார்க்க போகிறது டூ ஏஞ்சல் ஸ்லைடிங். இந்த வீடியோ இந்தோனேஷியாவில் எடுக்கப்பட்டதாட்டு சொல்கிறாங்க. இந்தோனேஷியாவில் ஒரு ஹோட்டலில் தங்கிய ஒரு நபர் மேகம் கூட்டமாக இருக்கிறதுனால மழை வருமோ அப்படின்னு அதை வீடியோ எடுக்கிறாங்க. ஏதோ ரெண்டு பறக்கிறத பார்த்துக்கிட்டு இது பறவையினம் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண அந்த நபர் அது எங்கே போகுதுன்னு ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வானத்தில் பறந்ததா அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேகக்கூட்டத்தில் மறைஞ்சு போவது கிளியராக தெரியுது. நம்ம ஏழாவது மற்றும் கடைசியாக பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் டேஷ் கேமரா. காரில் இருக்கும் டேஷ் கேமராவில் ஒவ்வொரு நாளுமே நம்ப முடியாத பல விஷயங்கள் சிக்கிக்கிட்டு தான் இருக்குது. அந்தந்த கார் ஓனர்ஸ் இன்டர்நெட்டில் அதை அப்லோட் பண்ணிடுறாங்க.
பெரும்பாலான வீடியோஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். சில வீடியோஸ் தான் பார்க்கறதுக்கு வித்தியாசமாகவும் கொடூரமாகவும் இருக்கும். இந்த வீடியோவில் கார் டேஷ் கேமராவில் நடு ரோட்டில் இந்த மாதிரி ஒரு காட்சி சிக்குது. இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கே ரொம்ப பிரகாசமான முறையில் இது இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரகாசமான இந்த உயிரினம் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பார்த்துக்கிட்டு நிறைய பேர் ரியல் ஏஞ்சல் தான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. டட்டா, சியோ, பபாய்.